Hi friends, welcome to Shanti Craft Creations. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு காலி ஃபெவிகால் டப்பாவையும் பான்ஸ் பாட்டிலையும் யூஸ் பண்ணி தான், பான்ஸ் பாக்ஸையும் யூஸ் பண்ணி தான் ஒரு குட்டி மினியேச்சர் கிச்சன் செட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோ அழகாக இருக்கும், வாங்க வீடியோ பாருங்கள், வீடியோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சாந்தி கிராஃப்ட் கிரியேஷன்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்ற சிம்பிள் கேக்கும், ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் டாப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் டாப் கட் பண்ணும்போதுக்கு அந்த மேலே இருக்க வாய்ப்புறத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ மேலே இருக்க டாப் எடுத்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஒரு ஐட்டம் பண்ணும்போது யூஸ் ஆகும். அது கீழே ஒரு கார்ட்போர்டில் அதுக்கேற்ற அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே கார்ட்போர்ட் ஃபெவிகால் போட்டே பேஸ்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா க்ளூகன் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அந்த ஃபெவிகால் டப்பாவில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். எதுக்குன்றத பார்க்கலாம், வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் பெயிண்ட் அடிக்கிறேன். பெயிண்ட் அடித்த பிறகு தேவையில்லாத எட்ஜஸை சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது க்ரீன் தான் இல்லை, ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன வேணாலும் அப்படியே நீங்கள் பெயிண்ட் அடிக்காமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணா அழகாக இருக்கணும்னா இன்னும் பிரைட் கலர்ஸ் எதனா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஸ்கை ப்ளூ நெய் பாலிஷ் கூட போட்டுக்கோங்க, ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சோண்டு பெயிண்ட் இருக்கிறதுனால அக்ரிலிக்கு ஒரு 6 கலர் தான் வச்சுருக்கேன் நான், அதனால் நான் வந்து க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். நெய் பாலிஷ் யூஸ் பண்ணினாலும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் தேவையில்லாத பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி பண்ணலாம், அந்த மூடி அதே மாதிரி கார்ட்போர்டில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒயிட் எதுக்கு நம்ம கட் பண்ணோம்னா, இந்த இதுக்கு மேலே நம்ம அந்த டீ கப், அதுக்காக தான் அது மேலே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் பாதி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பன் க்ளோஸ்க்கு ஒரு தெர்மோகால் பால் நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன், ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம இதை வந்து க்ளூகன் போட்டு தான் ஒட்டணும். அந்த ஒயிட் கலரை ஸ்ட்ரா மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது வந்து நம்ம டீ கப் ஊற்றுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்புறதுக்கு அந்த ஸ்ட்ரா, அதை கட் பண்ணி தேவையான அளவு கட் பண்ணி க்ளூகன் போட்டு தான் அதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அந்த சைஸ் என் கையை மறைச்சிக்கிச்சு, கொஞ்சம் சின்னதாக தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சைஸு. ஸோ இது ரெண்டுமே க்ளூகன், அது காஞ்ச பிறகு க்ளூகன் போட்டு ஒட்டலாம். ஸோ நான் எல்லாத்தையும் வீடியோவில் காட்டல, ஏன்னா அது ஒட்டுறதெல்லாம் காமிச்சா ரொம்ப லென்த்தியாக போவோம். இதுவே 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு வீடியோ, அதனால் நான் இப்படி என்னென்ன பண்ணுறேன்றது மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அந்த ஃபெவிகாலோட பாட்டம் கட் பண்ணுறேன், ஓகேங்களா? அந்த ஃபெவிகாலோட பாட்டம் கட் பண்ணிட்டு சைடை வந்து நான் கொஞ்சம் ஷேப் பண்ணி விடுறேன், ஓகேங்களா? அவ்வளோதான், இது தட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இது தோசை பேன் மாதிரி செய்யறதுக்காக தான் இது கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் வந்து நம்ம அந்த கைப்பிடிக்கு வந்து நான் வந்து அந்த ஸ்ட்ரா மாதிரி ஒன்று வச்சுருந்தேன், அந்த ஸ்ட்ரா கட் பண்ணி தான் க்ளூகன் போட்டு ஒட்ட போகிறேன். நீங்கள் இன்னும் டிசைன் வேணும்னா அந்த கைப்பிடிக்கு மேலே வந்து சில்வர் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, அப்படியே சிம்பிளாகவே விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு மூடி, தோசை வைக்கும்போது மூடுவோம் பார்த்தீங்களா, அந்த மூடி க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணேன், ஒரு ஜுவல் பாக்ஸ் நெகை போட்ட பாக்ஸ் வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ், அந்த குட்டி பாக்ஸ் காயின்லாம் தருவாங்க பார், அந்த பாக்ஸோட மூடி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மூடியினால நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக அதுலேயும் ஒரு தெர்மோகோல் பால் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டேன், ஃபெவிகால் போட்டு. அவ்வளோதான், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தெர்மோகோல் பால் போட்டு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ஒரு பான்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், பான்ஸ் பாக்ஸோட பாட்டம் கட் பண்ண போகிறேன். இப்போ அந்த பாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அது மூடிக்கு ஒரு கார்ட்போர்டில், ஓகேங்களா? சேம் வேணா நீங்கள் கார்ட்போர்டு போதில் பிளாஸ்டிக் எதுனா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகணும்னா, இப்போ வந்து கைப்பிடி ஹாட் பாக்ஸ்க்கு ஒரு கைப்பிடி வேணும், இந்த அதுலேயே கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபெவிகால் பாட்டமோட மூடி மேல் எட்ஜ் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வந்து ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் பாட்டம் கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ கப்புக்கு என்ன பண்ணலாம், சேம் அந்த ஃபெவிகாலோட இதுவே பெண்ட் பண்ணி ஒட்டிக்க வேண்டியது தான். ஃபெவிகால் தான் ஒட்டிக்கோங்க, பான்ஸ் தான் ஒட்டிக்கோங்க, எது உங்களுக்கு க்ரிப்பாக இருக்கும் அதை ஒட்டிக்கோங்க. ஸோ அதுவும் நம்ம க்ளூகன் போட்டு பேச போனோம். நெக்ஸ்ட் வந்து பிளேட்டு, பிளேட்டுக்கு ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுக்கலாம், வேணா இன்னும் கலர்ஸ் இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா பிளேட் ரெடி ஆகிடுச்சு. வேணா என்ன எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுனா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நம்ம அந்த கப்பை பிளேஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ என்கிட்ட ஒரு ரிங் இருந்தது, அந்த ரிங் டாப்பில் வந்து நான் ஒரு ரெட் கார்ட்போர்ட் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இது என்னென்னா சப்பாத்தி கல், ஓகேங்களா? ரோலர் வந்து தனியாக பிளாஸ்டிக்கில் கட் பண்ணிக்கலாம்.
இதுதான் நான் ரோலரா பண்ண போறேன். இதெல்லாம் குட்டி குட்டியா அந்த பசங்க விளையாடுறதுலாம் இருக்கு பாத்தீங்களா, வேஸ்டா நம்ம தூக்கி போறோம், அதெல்லாம் வச்சுதான் நான் பண்ணிக்கிறேன். ரோலருக்கு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லோ ரோலர் வச்சா கரெக்டா இருக்கும் தான், எல்லோ ரோலர் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்க, நல்லா இருக்கு பார்க்கவே. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி இருந்தது, அதையும் டாப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டாப் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் ஏன் கட் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் வந்து நம்ம சீவலுக்கு பயன்படும், பொட்டேட்டோ சீவருது அதுக்காக, பொட்டேட்டோ சீவல் மாதிரி ஓகேங்களா. இது என்ன மினியேச்சர் டாய் கிச்சன் செட் தான், இதில் நிஜமாலாம் செய்ய முடியாது, கமெண்ட்ல எதுவும் போட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்குது எடுத்துக்கிட்டேன் வேஸ்ட்டாக. இந்த பொட்டேட்டோ சீவலுக்கு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண பாருங்க, அதே இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் க்ளூ கன் போட்டு. அந்த ஜுவல் பாக்ஸோட பாட்டம் எடுத்துக்கிட்டேன், கூட ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு பேன் மாதிரி பண்ணிடலான்ட்டு இதெல்லாம் க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்க, ஒன்று ஒன்றா ஓகேங்களா. ஸோ தென் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இன்னொரு ஃபெவிகம் பாட்டில், ஃபெவிகம் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பாட்டம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் இருக்கு, அந்த ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி கீழே ஒரு பாட்டமுக்கு கார்ட்போர்ட் விட்டு போகிறோம், மேலே வந்து ஒரு கார்ட்போர்ட், இது வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக ஓகேங்களா. இதெல்லாம் ஃபெவிகால் போட்டாலே போதும், கார்ட்போர்டுன்றதுனால கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். ஸோ நம்ம சேனலில் குட்டீஸ்க்கு யாருக்குன்னா ஹாய் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேர் மென்ஷன் பண்ணுங்கள், ஃபர்தராக போகிற வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லணும், அஃப்ரா, ஹாய் அஃப்ரா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள் நேமை, நீங்கள் எங்களை என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கப்புக்கு ஓட்டியாச்சு, அதே மாதிரி இதுவும் ஓட்டிட்டேன், இதுவும் ஓட்டிட்டேன் பாருங்கள். நம்ம ஒட்டி முடிச்சு எல்லாமே க்ளூகன் போட்டு அதுவும் பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டீ ஊற்றுற கப் செஞ்சுருக்கோம் ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் அது மூடி ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூகன் போட்டு ஓட்டினது நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. செகண்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பேன் பண்ணியிருக்கோம், அந்த பேனுக்கு ஒரு மூடி ஓகேங்களா. தேர்டு வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் ஓகேங்களா, ஹாட் பாக்ஸுக்கு ஒரு மூடி ஓப்பன் க்ளோஸ்டு. தென் ஃபோர்த் வந்து ஒரு கப்பன் சார்ஜர் ஓகேங்களா, ஒரு கப்பு. அதுக்கு சார்ஜருக்கு நான் வந்து அதே ஃபோம் ஷீட்டில் ஒயிட் கலர் ஒன்று கட் பண்ணிக்கிறேன், மேட்சிங்காக இருக்கணும். கப்புக்கு நான் எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். தென் நாலாவது என்ன பார்க்க போகிறோம், சாரி நாலு பார்த்துட்டோம், அஞ்சாவது வந்து இது வந்து நம்ம அந்த ரிங்கில் பண்ண சப்பாத்தி பரட்டுறது ஓகேங்களா, அஞ்சு. அடுத்தது வந்து வேற என்ன, இப்போ வந்து இது ஒரு அந்த அந்த ஜுவல் பாக்ஸில் பண்ண ஒரு பவுலு, சாரி ஒரு பேன் மாதிரி, அப்புறம் வந்து ஒரு பவுல், அந்த பவுலுக்கு ஓப்பன் க்ளோஸ்டு. இன்னொன்று என்னென்னா, குட்டியாக அந்த கரண்டி பண்ண பார்த்தீங்களா, அது பாருங்கள். நம்மளோட வீடியோவில் நம்ம எல்லாமே கிச்சன் செட் வச்சுட்டோம், இதில் அந்த பொட்டேட்டோ சீவல் வைக்காமல் விட்டுட்டேன், நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் காமிச்சிருப்போம் பாருங்கள். அந்த பொட்டேட்டோ சீவல் சைடில் வச்சுக்கோ. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய் பாய், சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.